விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மகாநதி சீரியல் பிரபலத்துக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு நியூஸ ஷேர் பண்ணிருக்காங்க. மகாநதி சீரியல்ல நிவின் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ருத்ரனுக்கு தான் இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பெண் குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்த போட்டோவை ஷேர் பண்ணி பிளஸ்ட் வித் பேபி கேர்ள் அப்படின்னுட்டு ரொம்பவே ஹாப்பியா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மகாநதி சீரியல் காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியாவும் ருத்ரனுக்கு விஷ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ பேபி கேர்ள், சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் ருத்ரன் அண்ட் அபி அப்படின்னுட்டு கப்பிள்ஸ்க்கு விஷ் பண்ணிருக்காங்க. ருத்ரனோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டா விஜய் டெலிவிஷன் அவார்டு நடந்து முடிஞ்சது. அந்த டெலிவிஷன் அவார்டுல மகாநதி சீரியல் விஜய் காவேரி ரெண்டு பேருமே பெஸ்ட் ரொமான்டிக் ஆன்ஸ்கிரீன் பேர் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான காஸ்டியூம் போட்டுட்டு லக்ஷ்மி பிரியா இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ல ஒரு ரீல்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் வீடியோ 1 மில்லியன் வியூஸ் ரீச் ஆயிருக்கு. ரொம்பவே ஹாப்பியா 1 மில்லியன் வியூஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மகாநதி சீரியலும் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. விஜய் காவேரி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்கிரமா தீர்ந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மகாநதி சீரியல் ருத்ரனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.